அலடி பின்னாடி பொருதுமா இருந்தா செவத்துக்கிட்டே போய் சொல்ல முடியும். சரி, அவனுக்கு பதிலா நான் வந்திருக்கேன்ல, என்கிட்ட சொல்லு. பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு. அடகளுத உண்மையை தான் சொல்றியா? இத ஏன் இவ்வளவு லேட்டா சொல்ற? அவனுக்கு 6 மாசம் வேஸ்ட் ஆயிடுச்சுல. நான் அவங்களை சொல்லல, உங்களை சொன்னேன். என்னது? உங்களை தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். ஏய் ஏய் இது ஏய் இது பாரு, உன் பேச்சே சரியில்லை. நீ 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 முத முத மனுஷனுக்கு பொண்டாட்டியா சாகிறது மடியில தங்கச்சியா சாகணும்னு ஆசைப்படுறேன்னு. இருபது வயசானாலே பசங்க வீட்டுல காசு கேட்கறதுக்கு அசைக்கப்படுவாங்க. உனக்கு 34 வயசாகுதுடா. ஏய், நீங்க நீ கொஞ்சம் தயவு செஞ்சு சும்மா இருக்கீங்களா? இன்னும் உனக்கு அந்த மனுஷன் தான் சோறு போட்டுட்டு இருக்காரு. அது ஏன் தெரியுமா? நீ அண்ணங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான். போய் தயவு செஞ்சு அதன் வேலையை பாரு. தூக்கி எறிஞ்சீங்களோ, இன்னைக்கு அவர்கிட்டயும் உங்க படிச்ச ஹஸ்பண்டுக்காக வேலை கேட்டு வந்திருக்கீங்க. அன்னைக்கு 4 பேர்கிட்ட வந்து அறிமுகப்படுத்த முடியுமான்னு கேட்டீங்க. இன்னைக்கு பாருங்க, அவரோட அறிமுகத்துக்காக எத்தனை எத்தனை விஐபிகள் காத்துட்டு இருக்காங்க தெரியுமா? வேலை வெட்டி இல்லாத முட்டாள்னு அவர் சொன்னீங்க. இன்னைக்கு எத்தனை எம்ஏக்கும் எம்பிஏக்கும் அவர் வேலை கொடுத்துட்டு இருக்காரு தெரியுமா? நான் உங்களை குத்தி காட்டணும்னு இதை சொல்லலீங்க. யாருமே நாம கேவலமா எடை போட்டிருக்கூடாது, அதுக்காக தான் சொன்னேன். எனக்கு நீங்க தான் உசுர்னு நினைச்சிட்டு இருக்கேன்.